இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற வீடியோ கிளிப் வேல் வாட்சிங் டாடோஸா. இந்த திமிங்கலத்தை பார்க்க வந்த ஒவ்வொருவரும் லைன் அப் பண்ணி உடைய அணிந்து கடல் கப்பலில் ஏறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கப்பலில் ஏறிய ஒவ்வொருத்தரும் தங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்து கப்பல் வழிகாட்டி பண்பணின்ற வழிமுறைகளை செவியும் அடுத்து அதுக்கேற்றவாறு அந்த திமிங்கலத்தை படம் எடுக்கிறதுக்கு. இப்போ எங்களோட கப்பலானது வேகத்தை அதிகரித்து போக தொடங்கிடுது. அதில் பாருங்கள் அந்த அலையை பார்க்க தெரியும். இதில் பாருங்கள் அதாவது சுழி சுழியாக வந்து கொண்டிருக்குது. இந்த சுழி சுழியாக வர்றது காரணம் சொன்னால் ரெண்டு பக்கத்தாலேயும் தண்ணி மூவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதில் வர்ற சுழி வேகம் அதிகரிச்சுக்கிறத காணலாம். ரெண்டு நம்பர் இல்லையான்னு சொன்னால் இவ்வளோ வேகத்தில் சுழி வாரதை காணக்கூடியதாக ஒருடன் நான் பார்க்கல. ஆனால் நெகரா ஃபால்ஸில் நிச்சயம் நீங்கள் பார்க்கலாம். நெகரா ஃபால்ஸ் போனீங்கன்னு சொன்னால் இடது பக்கத்தில் இருக்குது. இது வேர்ல்பூல்னு சொல்லி அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த திமிங்கலம் வார இது வந்து காட்சி கொடுக்க தொடங்கிட்டு இந்த கப்பலில். இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, சின்னதாக ஒரு கருப்பு ஒரு அடையாளம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மூவனம் தொடங்கிட்டு அந்த திமிங்கலம் வந்து மூவனம் தொடங்கிட்டுது. இப்போ பாருங்க அது இந்த இது தூவானம் அடித்த மாதிரி அடிச்சு கொள்ள போது பாருங்க. இந்த இதுதான் அந்த இடம். திமிங்கலத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்க அந்த வாழை கிளப்பி அப்படி நேரம் கீழே போகுது. இந்த அடுத்த வாடியும் இது வந்த இதையே செய்யுது பாருங்க. வாழை தூக்கி அப்படியே உள்ள நோக்கி செல்லுது. இது ரெண்டு வாடி அதில் நடந்துச்சு. அதுதான் எனக்கு கிடைச்சது. ஃபுல் அதுன்ற உருவ அமைப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் இதுவே கிடைக்கிறது பெரியதுன்னு சொல்லலாம். அடுத்த வாட்டி இன்னும் பெட்டரானது கிடைக்குமென்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.